உயிரினங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் மக்களையும் எல்லா உயிரினங்களையும் கடவுளின் பிள்ளைகளா நினைக்க வேண்டும் உயிரினங்களை பார்க்கும்போது கடவுளை நான் எல்லாமே இருக்கி கடவுளை பார்ப்பது போல் பார்க்க வேண்டும் சிவத்தின் சிவ சுரூபமாக நான் காண வேண்டும் வித்தியாசமாக எனக்கு தெரிகிறது அதிலிருந்து அடுவா விடுபட வேணா கேட்க வேணான் இப்போ ராமலிங்க சாமிக்கும் மாணிகவாசன் கேட்டால்தான் இது போன்ற பண்புகள் வரும் பிறர் மதித்தல் மனவிட்டு பேசுதல் மன்னித்தல் அனுசரித்து செல்லுதல் இது போன்ற பண்புகள் வரும் இத்திருவர் துணை இல்லாமல் ஒருவன் மனமாசி நீங்காது மனமாசி என்றால் என்னன்னா அத பொறாமை பேராசி வஞ்சனைகள் குடும்ப கொடுமையான எண்ணங்கள் அப்போ மனமாசி மனசை மாசுபடுத்தக்கூடியது இது செயற்கையா இயற்கையா அதுக்கு பர மனிதன் பறக்கும் போதே இந்த குணத்தை கட வச்சிருக்கான் பிறக்கும்போது அசுத்தியும் நெல்லையும் நெல்லி நெல் உமி இருப்பது போல கொனைக்கெடு இலைய இடையில வந்ததில்லை மனிதவர்க்கும் தோன்றும் பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே பொறாமை பேராசை சினம் குடுஞ்சொற்கள் இந்த கொனைக்கெடு உலகம் தோண்டியிலிருந்தே இருக்கு அசுத்தமும் சுத்தமும் சேர்ந்து இருப்பதால் இந்த கொனைக்கெடு இருக்கும் அப்போ ஆசான் துணை கொண்டு அதை உடைத்தெறிய வேண்டும் பக்தி செழித்தினால் அன்றி ஒருவனுக்கு வராது கேட்க வேண்டும் குணக்கேடுகளையே நான் அடியேன் புரிந்து கொள்ளவும் அதை நீக்கவும் நீ அருள் செய்ய வேண்டும் எனக்கு சொன்னால் போ அறிவுரை சொன்னால் எடுபடாது என்னை சார்ந்திருந்து உணர்த்த வேண்டும் இப்படி ஆசானை கேட்கணும் அதான் நாக்கு தழும்பெறும்படி கேட்க வேண்டும் என குணக்கேடு அடியேன் புரிந்து கொள்ள வேண்டும் அது நீயே இருந்து அகம் புறம் வந்து நீக்க வேண்டும் மனமாசு இல்லை மனமாசு உற்ற மனமாசு இருந்தால் மனசில் குற்றம் என்றால் உன் திருவருளை பெற முடியாது இப்போ ஞானிகள் எல்லாம் குற்றமற்றவர்கள் மனமாசற்றவர்கள் தேகத்திலும் குற்றமில்லை உடம்பிலும் காமி விகாரம் இல்லை உள்ளமும் தூய்மை உடம்பும் தூய்மை உள்ளமும் தூய்மை உனையிலும் செய்வோம் உள்ளமும் செய்வோம் இதுக்கு என்ன செய்தார்கள் அவர்கள் சைவத்தை மேற்கொண்டார் சைவ உணவுதான் தலை சிறந்தது சொல்லுவோம் இங்கேருந்து பேசிகிட்டு இருப்போம் தடுக்க நாங்கள் பெற மாட்டோம் அது நமக்கு தேவையில்லை உயிருக்குள்ள செய்யாதே என்று நம்ம இங்கேயே தான் சொல்லுவோம் வெளிக்கிட்ட போக மாட்டோம் ஐயோ பிறர் மனசு புண்பட பேசாதே ஏன்னா அதுக்கும் அவன் அந்த எல்லாமே இயற்கை கடவுள் அவன் அவங்களுக்குள்ளே இருக்கிறான் அட பாவி இப்படி மனசு நோக்க பேசிட்டானே நினைத்தால் எல்லாம் ஒரு இயற்கை கடவுள் கோவம் வந்து கோபம் அப்பவே வந்துடுச்சு மனித வர்க்கத்தை எல்லாம் வல்ல பரம்பொருளாக நீ பார்க்க வேண்டும் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கதான் மனிதன் அவன் நினைக்கிறான் என்ன இப்படி கொடுமையாக பேசிட்டானே என்னை ஏமாற்றிட்டானே எனக்கு அதை வஞ்சிச்சிட்டானே நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டானே என்று அவன் நினைத்தால் எல்லாம் வல்ல கடவுள் நினைப்பதாக பொருள்படும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க